ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வீழ்ந்து விடவே கூடாது, நம்மால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய எரிச்சல் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே பனிப்போர் நடப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்றுவாங்க, அதிமுகவை மீட்டெடுப்பாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க இரண்டு பேரையும் பழி வாங்குவாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் சசிகலா அவர்களுடைய தரப்பு இதை சுத்தமாக ரசிக்கவில்லையா? அது மட்டும் இல்லாது தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் தற்போது சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அமமுக போட்டியிட்டால் அது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்முடைய போட்டி அதிமுக வீழ்த்துவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க இரண்டு பேரையும் பழி வாங்குவதாக எண்ணிக்கொண்டு அதிமுகவின் தோல்விக்கு நாமே காரணமாக அமைந்துவிடக்கூடாது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். இவங்களுடைய இந்த ஒரு வார்த்தை தற்போது டிடிவி தினகரன் அவர்களை ரொம்பவே அப்செட்டில் ஆழ்த்தியிருக்கு. நாம் இப்படி ஒரு நிலைமையில் இருப்பதற்கு முக்கியமான காரணமே அவங்க இரண்டு பேர் தான். அதிமுக அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு கொண்டு தான் அவங்க இவ்வளோ நாள் ஆடிக்கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை வீழ்த்தினா மட்டுமே நாம் வந்து அதிமுக கைப்பற்ற முடியும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் சசிகலா அவர்களுக்கு அதில் சம்மதமே இல்லையாம். இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, தற்போது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே பனிப்பொருள் இருந்திருப்பதும் தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாது டிடிவி தினகரன் அவர்களுடைய மைத்துனரான டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் தான் தற்போது சசிகலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருக்காங்க. ஏற்கனவே தினகரன் மற்றும் வெங்கடேஷ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே சரியான புரிதல்கள் இல்லை. இந்த மாதிரியான சமயத்தில் தற்போது சசிகலா அவர்கள் வெங்கடேஷ் அவர்களை வைத்துக்கொண்டு தினகரன் அவர்களுக்கு தெரியாமல் சில அரசியல் நகர்வுகளை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் தகவல் வெளிவந்திருக்கு. இதனால் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போது சசிகலா அவர்களுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யாராலையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. சசிகலா அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவங்களுக்கு அவங்களுடைய இந்த ஒரு முடிவு தற்போது பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் தமிழக அரசியலில் தற்போது இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.